குடிக்கிறியா குடிக்கலையா உன்னோட போயிருப்போம். நீ செத்தா சாவு என்ன எதனா குடிச்சுனு செத்து போவா. இன்னமும் இன்னும் கள்ளச்சாரம் இந்த இப்ப இருக்க காலத்துல இன்னமும் அதை குடிச்சு சாகுறாங்கன்னா எல்லா மக்களுக்கும் அந்த கோபம் இருக்கு. கருத்து என்னன்னா இந்த கள்ளச்சாரம் வித்தவங்களோட சொத்தை ஜப்தி பண்ணணும், ஜப்தி பண்ணி அதை வித்து அந்த இறந்தவங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் திருப்பி இது மாதிரி தவறு நடக்காது. இது பரிதாபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது அவசியம் அவருக்கு தெரியும், நல்லா தெரியும் நான் குடும்ப நாசமாகுது. இதுக்கு நம்ம போய் பரிதாபப்பட்டு என்ன ஆகுது? பரிதாபமே எனக்கு கிடையாது. 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து நம்ம காசுக்கு கொடுக்கறது வந்து அநியாயம். டிபியில் வேலை செஞ்சு அவன் ஒப்பந்த தொழிலாளர் வேலை செஞ்சு கிட விடுற கலாச்சாரம் கொடுத்து சத்தவங்க எதிர்கட்சிகளாக வந்து போராட்டம் வந்து பண்ணுறாங்களா? அவர் ஓட்டுக்காக சொல்றாரு. அவரு எடப்பாடி 25 லட்சம் கொடுக்கணும் சொல்றாரு. எடப்பீடை எது கொடுக்கணும் தேவையில்லை. சீமான் வந்து அதிமுகவோட கள்ளக்குறிச்சி போராட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு. அவர் எல்லாம் பேசுறதெல்லாம் கணக்காங்க. ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுவார், என்ன தோணுதோ அந்நேரம் பேசுவார். சும்மா அந்நேரம் மேடையில் கேட்கறதுக்கு ஜாலியாக இருக்கும், கேட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்க. குடும்பத்தில் யோசிக்காத ஒருத்தன் போய் குடிக்கிறான் அவன், என்னத்த சொல்றது? அவனுக்கே பொது அறிவு இல்லை. அது பெரிய முட்டாள் தானே என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நான் டிரைவர், நான் எனக்கு வந்து 2 குழந்தை இருக்கு. அவங்கள விட்டுட்டு வந்து சென்னையில் வந்து நான் இங்கே வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னா அவங்களுக்காக மட்டும்தான். இந்த டைமில் போய் நான் குடிச்சின்னு சுற்றின்னு உட்காந்துருந்தேன்னா அப்போ கல்யாணமே பண்ண தேவையில்லையா? அது குடிக்கிறியா குடிக்கலையா அது உன்னோட போயிருப்போம். நீ செத்தா சாவு என்ன ஒன்றும் எதனா குடிச்சின்னு செத்து போ, அது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை நம்பி இருக்கிற அவங்களோட கதி என்ன? ரொம்ப முட்டாள் தானே, புத்தி இருக்கணும். அதை விட்டுவிட்டு இது அந்த அளவுக்கு குடிக்க சொல்லுதா அப்படின்றதே. அவன் சாப்பிட்டதால தான் நடுத்தருக்கு வந்தது. அது குடிச்சாதான் வாழ முடியும்ன்ற நிலைமையை வந்து ஏற்படுத்திக்க கூடாது. இந்த மாதிரி கள்ளச்சாரம் காய்ச்சறாங்கன்னு தெரியுது, அதை மீறியும் இவங்க குடிக்கிறாங்கன்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி மக்கள் இறக்க தான் செய்வாங்க. கள்ளச்சாரம் சாப்பிட்டா கள்ளச்சாரம் வந்து எல்லாம் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. அதில் வந்து அம்மா கவர்மெண்ட்ல இது ரொம்ப குறைஞ்சி போச்சு. போலீஸ் உதவி இல்லாத செய்ய முடியாது. சப்போர்ட் தான் நடக்குது. எப்படி சொல்கிறீங்க? எப்படி அது நடக்குது? நான் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டில் நான் நடக்கும் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லுங்க. போலீஸ் உதவி இல்லாத செய்ய முடியுமா? எது ஒரு காரியத்தையும் போ வழிபறி கொள்ள அடிக்கிறோம், அது போலீஸ் சம்மந்தம் கிடையாது. கள்ளச்சாராயத்துக்கு கஞ்சாவுக்கு போலீஸ் உதவியெல்லாம் செய்ய முடியாது. குடிச்சிட்டு செத்தவங்களுக்காக எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்க. கள்ளச்சாரம் குடிக்கிறதே தப்பு, விற்கிறதும் தப்பு. அதுக்கு நம்ம வந்து அது வந்து வாதாடக்கூடாது. 25 லட்சம் கொடுங்க எடப்பாடி சொல்கிறேன். அவர் முட்டாள்தானமா பேசுறாரு? அவர் ஒரு தலைவரே கிடையாது. கடந்த 3 முறையும் வந்து அதிமுக தான் வந்து கள்ள செலவு வந்து எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்க. அவர் இப்போ எம்எல்ஏ இல்லையா? அரசியல் சந்தர்ப்பாதிக்கா இது காலகாலமா நடந்துட்டு இருக்கு சார். யாரு வந்தாலும் இது அப்படிதான் நடக்கும். அது யார் யாரு பேசுறாங்களோ அவங்க தான் காட்டிட்டு இருக்காங்க. சும்மா பேசுவாங்க இல்ல, எல்லாம் கட்டிங் தான், எல்லாமே பணம் சம்பாதிக்கு தான்.